32 ஆண்டு காலமாக சிறையில் இருந்த பேரறிவாளன் அவரை இன்றைக்கு உச்சநீதிமன்றம் விடுதலை செய்திருக்கிறது. இது வரலாற்றில் இடம்பெறக்கூடிய தீர்ப்பாக அமைந்திருக்கிறது. தமிழ்நாடு அரசினுடைய மூத்த வழக்கறிஞர்கள் வைத்த வாதங்களை முழுமையாக ஏற்றுக்கொண்டு இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. எழுவர் விடுதலையில் கழக அரசு முனைப்போடு செயல்படும் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் 494வது வாக்குறுதியாக இந்த வாக்குறுதி வழங்கப்பட்டிருக்கிறது. மனிதாபிமான மனித உரிமை அடிப்படையில் பேரறிவாளன் விடுதலை என்பது வரவேற்கத்தக்கதாக அமைந்திருக்கும் அதே நிலையில் மாநிலத்தினுடைய உரிமையானது இந்த தீர்ப்பின் மூலமாக மிக கம்பீரமாக நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. மாநில அரசினுடைய கொள்கையில் அதனுடைய முடிவில் ஆளுநர் தலையிட அதிகாரம் இல்லை என்று மாண்புமிகு நீதியரசர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். இது மிக மிக முக்கியமான ஒன்று. ஆளுநர் செயல்படாத நேரத்தில் நீதிமன்றம் தலையிடும் என்றும் நீதியரசர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த விவகாரத்தில் ஒன்றிய அரசிடம் கேட்க தேவையில்லை என்பதையும் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் நீதியரசர்கள். இதன் மூலமாக மாநில அரசினுடைய அரசியல் கொள்கை முடிவுகளில் தனது அதிகார எல்லைகளை தாண்டி ஆளுநர் தலையிட அதிகாரம் இல்லை என்பது மேலும் மேலும் உறுதியாகியிருக்கிறது. மாநில சுயாட்சி கூட்டாட்சி தத்துவத்துக்கு கிடைத்திருக்கக்கூடிய மாபெரும் வெற்றியாக அமைந்திருக்கிறது. 32 ஆண்டு கால வாழ்வை சிறை கம்பிகளுக்கிடையே தொலைத்திருக்கக்கூடிய அந்த இளைஞர் இன்று விடுதலை காற்றை சுவாசிக்க இருக்கிறார். அந்த பேரறிவாளனுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தன்னுடைய மகனுக்கு இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய அநீதியை கலைந்திட எந்த எல்லை வர செல்ல முடியுமோ அந்த எல்லை வர போராட தயங்காத திருமதி அற்புதம்மாள் தாய்மையினுடைய இலக்கணமாக விளங்கி கொண்டிருக்கிறார். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்ல விரும்புகிறேன். தாமதமாக கிடைத்திருந்தாலும் இந்த தீர்ப்பில் ஒரு மிக முக்கியமான வரலாற்றை பெறக்கூடிய வகையில் இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது. மனித உரிமைகள் மட்டுமல்ல மாநில உரிமைகளும் நிலைநாட்டப்பட்டிருக்கிறது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாக நீதிமன்றத்தினுடைய முழு விவரம் இதுவரைக்கும் வரல. இன்று மாலையோ அல்லது நாளை காலையோ வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அது வந்ததற்கு பிறகு சட்ட வல்லுநர்களோடு நாங்கள் கலந்து பேசி வழக்கறிஞர்களோடு கலந்து பேசி அதற்கு பிறகு அவர்களையும் மற்றவர்களையும் விடுதலை செய்வதற்கான முயற்சிகளை தமிழக அரசு ஈடுபடும். முழு விளக்கத்தை அறிக்கையாக கொடுத்துருக்கிறேன், அதை போடுங்க. இருந்தாலும் பத்திரிகை நபர்களுக்கு தலைப்புச் செய்தியாக சில செய்தி வேணும்னு கேட்டீங்க, அதனால சொல்லுங்க.